ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தேனி சேனல். இன்றைக்கி நெத்திலி மீன் வச்சு நெத்திலி மாங்காய் போட்டு குழம்பும் நெத்திலி ஃப்ரையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்பயும் போல் ஒரு வடைச்சட்டி எடுத்து சூட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மண்சட்டியில் செய்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. சோம்பு போடும்போது குழம்போட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போட்டால் கசக்க ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் பொரியும் போது லைட்டாக இப்படி எண்ணெயில் வதக்கி விடலாம். இதோட வந்து கருகாப்புல போட்டுக்கலாம். கருகாப்புலை நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவு குழம்பு வந்து ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் நான், பச்சை மிளகா வாசனைக்கு தான் சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வதக்கி விடுங்க, எண்ணெயிலே வதக்கி விடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் போடுறேன். இதை நல்ல கண்ணாடி பதம் வர வரையும் நான் வதக்கி விடுறேன். கை விடாமல் இதை வதக்கி விடுங்க. இப்போ புளி தண்ணி வந்து நெல்லிக்காய் சைஸ் இல்லாமல் அதில் கொஞ்சோன்னு கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா மாங்காய் போடுறதுனால கொஞ்சோண்டு புளி போட்டால் போதும். ரெண்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து போட்டுட்டேன். இதோட குழம்பு மிளகாய் பொடி போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியை. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி மட்டும் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட வந்து சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு இதையும் போட்டு நம்ம வதக்கிடலாம். இதுவும் வந்து நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். மாங்காய் போட்டு செய்கிறனால மாங்காயிலேயே வந்து இரண்டு புளிப்பு இருக்கும். அதனால் புளியை கம்மி பண்ணிட்டேன். நாங்கள் சென்னையில் இருந்த வரைக்கும் வானகரம் வந்து மதுரை வாயில் இருந்தோம். வானகரம் வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு. அங்கே போகணும்னு வச்சுக்கோங்களேன், மீன் அள்ளிட்டு தான் வருவோம். அப்படி சாப்பிட்டு பழகி இப்போ எங்கள் ஊரில் வந்து மீனோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் கம்மியாக தான் வாங்குறேன், அப்பப்போ தான் வாங்குறது. இப்போ மாங்காவை வந்து கட் பண்ணி போட்டு இதை வதக்கிடலாம். நல்லா வந்து மாங்காய் வந்து நல்லா வதங்கட்டும், எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி, தக்காளி, அந்த மசாலா தண்ணியை இதில் ஊற்றி ஒரு கொதி விடலாம். நல்லா ஒரு கொதி விட்டால் போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன். காரம் எனக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு. மீன் குழம்புனாலே காரம் தான். இப்போ அந்த மீன் குழம்புல காரம் எதுவும் தெரியாது. இந்த மீன் குழம்பை அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது அந்த காரம் இதெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி மீன் இதில் போட்டுடலாம். நெத்திலி மீன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப கொதிக்க வைக்கின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் நான். ஒரு கலக்கு கலக்கிடலாம், ஏன்னா உப்புலாம் அங்கங்கே நின்றுக்குறோம். அதுக்கப்புறம் கரண்டி போட வேணாம். மூடி வச்சுட்டு நல்ல ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்குள்ளேயே வந்து தேங்காய் பால் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எப்பயுமே நான் வந்து மீன் குழம்புல கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றது என்னோடய வழக்கம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் மீன் நல்லா வெந்துருச்சு. 3 நிமிஷம்தான் அது, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மாங்காவும் நல்லா வெந்துருச்சு உள்ளே போட்டது. இந்த சமயத்தில் நான் கொஞ்சோன்னு தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டேன். எனக்கு இது ஒரு ஃப்ளேவராகவே ஆயிடுச்சு, மீன் குழம்புல தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றது. இதை லைட்டாக ஒரு பரட்டு பரட்டிட்டு 2 கொதி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு பண்ணலாம், ஹை ஃப்ளேம் வேணாம். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா தூவி விடுங்க. இப்போ சூப்பரான டேஸ்ட்டான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் குழம்பு, நெத்திலி மீன் போட்ட மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது பாருங்கள். இதோட வந்து நெத்திலி ஃப்ரையும் செஞ்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோவாக நெத்திலி ஃப்ரை தான் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.